நீ டிஃபரெண்டான வீடியோ என்ன வீடியோன்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு பேர் கமெண்ட்ஸில் யாரோ நான் கேட்டிருந்தாங்க என்னென்னா, தம்பி நீ எந்தெந்த எடிட்டிங் ஆப்ஸ் யூஸ் பண்ணுற, என்னென்ன ஆப் யூடியூப்க்கு நீ யூஸ் பண்ணுற அப்படின்னு நிறையா பேர் கேட்டிருந்தாங்க. அதனால தான் இன்னைக்கு அந்த மாதிரி கூட்டுறவங்கிட்டு புதுசாக கேட்டால் அவன் ட்ரை பண்ணியிருக்கேன். சரி, நம்மளும் எவ்வளோ நேரம்னா இப்படியே பேசிக்கிட்டே இருக்குது, வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் அவன் நாளாக தெரிச்சு வீ ஃபோன்லேயே எடுத்துருக்கேன், அதுக்கு வீடியோ எடுக்க இருக்குன்னு. சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு அப்போ என்னன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இங்கே இருக்குவாங்க, இந்த ஆப் தான் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த ஆப் என்னென்ன அதுதான் கைண்ட் மாஸ்டர். இந்த ஆப் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கோம் நான் சொல்லிடுறேன், நான் சொல்லணும் இல்லை. ஏன்னா நிறையா பேர் கைண்ட் மாஸ்டர் எடிட் பண்ணுறது, தம்பியே கைண்ட் மாஸ்டர் நாங்கள் எடிட் பண்ணுவோம். அந்த ஆப் தான் ஃபஸ்ட் யூஸ் பண்ணுறது. சரி அந்த ஆப் ஒன்று இப்போ பாருங்கள், அதுக்குள்ளே அந்த ஆப் தான் யூஸ் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் சொன்ன மாதிரி வந்துட்டு நான் இப்போ காட்டுறேன் என்னென்ன ஆப்ஸ் ஃபஸ்ட் யூஸ் பண்ணுறேன்னு காட்டுறேன். அதுக்கூட கைண்ட் மாஸ்டர் ஃபஸ்ட்டு ஒன்றும் இல்லை, அந்த ஆப்பில் அடுத்து ஃபஸ்ட்டு போகிறோம். வந்து இந்த ஆப்க்கு வாங்க எடிட் அப்படின்னு, இந்த ஆப் தாங்க. இதுக்குள்ளே தான் நான் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது, ஃபுல்லாக இதுதான் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பேக்ரவுண்ட் இது. இது என்ன ஆப்னா, வந்து நம்ம ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணி அதுக்குள்ளே போனோம்னா, ஆக்சுவலி எல்லா அங்கே இருக்க இன்றைக்கி எல்லா ஆப்பையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். எப்படி அதுக்குள்ளே போயிட்டு எப்படி ஃபுல்லாக என்ன பண்ணுறது அந்த மாதிரி ஃபுல்லாக நான் காட்டியிருக்கேன் அந்த ஆப் ஃபுல்லாக. இப்போ ஃபஸ்ட்டு வந்து கைண்ட் மாஸ்டர். அதுக்கு முன்னாடி இங்கே இருக்குது என்னென்ன ஆப்ஸ்னு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பேக்ரவுண்ட் எரேசர். அந்த ஆப் வந்து ஒரு ஃபோட்டோ நீங்கள் போட்டிங்கன்னா நம்ம கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணணும். ஆக்சுவலி இந்த ஆப் என்ன பண்ணுன்னா அதே கட் பண்ணி கொடுத்துடும். ஆக்சுவலி இந்த ஆப் எனக்கு தெரியாது பேக்ரவுண்ட் எரேசர் இருக்குன்னு. அது தெரியறதுக்கு முன்னாடி இந்த பிஜி எரேசர்னு ஒரு ஆப் ட்ரா பண்ணேன். இது வேஸ்ட்டுங்க, ஒன்றுமே இல்லைங்க, கஷ்டமாக இருக்குங்க. ஆனால் இது வந்து நம்ம கட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக அதே கட் பண்ணால் அரை உரையாக கட் பண்ணி விட்ருது. ஆனால் எனக்கு பொறுத்தளவுக்கு எனக்கு இது யூஸ் இல்லை. இந்த பேக்ரவுண்ட் எரேசர் தான் டவுன் பண்ணேன். ஆனால் இந்த இயற்கை நான் எடிட்டிங் ஆப்ஸ் வந்து ஃபுல்லாகவே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா அந்த ஆப் நீங்களும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பிஜி மெகா தான் சொன்னேன்ல, அது எனக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை அந்த ஆப்பில். சரி விட்டுருங்க. அடுத்து வந்து கிஃப்ட் டு வீடியோங்க, கிஃப்ட் டு வீடியோ. அது எப்படின்னா ஒரு வீடியோ வந்து இப்போ வந்து கிஃப்ட் டு வீடியோ சொன்னீங்கல்ல அந்த ஆப் தான். அது வந்து கூகுளில் வந்து ஒரு கிஃப்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு கிஃப்ட் டவுன் பண்ணிட்டு அதை வந்து நீங்கள் இந்த ஆப்பில் போயிட்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஆக்சுவலி எனக்கு அந்த ஆப் நான் யூஸ் பண்ணதில்லை இப்போ வரைக்கும். அது டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனால் இப்போதைக்கு வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை. இப்போ இந்த வீடியோவில் வேணால் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணியிருப்பேன். சரி அடுத்து போவோம். அது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க கிஃப்ட் வீடியோ. அது என்ன, ஒரு கிஃப்டை கூகுள் டவுன்லோட் பண்ணி அந்த ஆப்பில் போயிட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா அது கிஃப்ட் வந்து வீடியோ மாறிடும் அவ்வளோதான். அது வந்து யூடியூப் வீடியோஸில் காப்பி ரைட்டுன்னு வரும், அப்படி வரக்கூடாது. அது வராமல் இருக்கணும்னா இந்த ஆப்பை நாம் அது வந்து இன்ட்ரோ மேக்கர். இன்ட்ரோ மேக்கர் வந்து ஸ்டார்டிங்கில் இன்ட்ரோ சே இன்ட்ரோவே நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ ஸ்டார்டிங்கில். அந்த மாதிரி அந்த இன்ட்ரோஸ்லாம் இந்த இன்ட்ரோ மேக்கரில் தான் இது பண்ணுறேன். ஆமாம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் அதுக்குள்ளே போய் சொல்கிறேன் கைண்ட் மாஸ்டர் நான் சொல்கிறேன். அப்புறம் வந்து ஃபோட்டோ கிரியேட். இந்த ஆப்பும் வந்து ஒரு தம்ப்நெயிலுக்கான ஆப் தான், தம்ப்நெயிலுக்கான ஆப் தான். அந்த ஆப்பும் நான் டவுன்லோட் பண்ணியிருந்தேன், இப்போ யூஸ் பண்ணுறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இப்போ நான் அந்த ஆப்பை விட பிஸ்கிட் இந்த ஆப் தான் யூஸ் பண்ணுறேன் ஓவராக. இந்த ஆப் தான் இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த பிஸ்கிட் ஆப் வேறு லெவல் ஆப். எனக்கு ரொம்ப அந்த ஆப் இன்ட்ரெஸ்ட் எனக்கு சூப்பராக இருக்குது. அந்த ஆப்புக்குள்ள போயிட்டு நான் அதை பற்றி சொல்கிறேன், இப்போதைக்கு நான் சும்மா சொல்கிறேன். அடுத்து வந்து இது தமிழ் காமெடி டைலாக். அது வந்து நான் ப்ளே ஸ்டோரில் தான் டவுன்லோட் பண்ணேன். அது வந்து நான் அது எப்படின்னா வந்து தமிழ் இப்போ வடிவில் காமெடி பேசுகிறதெல்லாம் என் வீடியோலையும் வந்திருக்கோம் சார். அது வந்திருக்கோம், கொஞ்சம் வந்திருக்கும் இப்போ இனிமேல் வந்து என் வீடியோவில் இனிமேல் வரும். அதுதான் அந்த ஆப்பில் தான் அந்த வடிவேல் பேச டைலாக் வடிவேல் சார் கவுண்டர் பண்ணி தம்னெயில் கிரியேட் பண்ணுன்னா இந்த ஆப்பில் போய் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. அடுத்து
வந்து டியூப் வீடியோ. யூடியூப்பில் இருக்க வீடியோஸ் யாருக்காச்சும் நல்லா பிடிச்சிருக்கு டவுன்லோட் பண்ணால் இந்த ஆப் டவுன்லோட் பண்ணுங்கள். எனக்கு ஒருத்தளவுக்கு எனக்கு இந்த ஆப் என்ன ஆச்சுன்னு தெரியல, சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. நான் உள்ளே போகிறேன், அது வந்து வெளில வந்துடுது. எனக்கு என்னென்னு தெரியல, ஃபோன் ப்ராப்ளமா ஆப் ப்ராப்ளமானே எனக்கு தெரியல. டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஆப்பையும் கொடுக்குறேன், வேணா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து யூகப் ஜிஜாங்க, என் ஃபேவரட் ஆப். எடிட்டிங்க்கு வேறு லெவல் ஆப் இது. எல்லாத்துக்கும் தெரியும், கொஞ்சம் பேர் தெரியும், கொஞ்சம் பேர் தெரியாது. வாட்டர் மார்க் வரும் வீடியோஸில் எல்லாம், அது வராமல் இருக்கணும்னா இந்த ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. ஆக்சுவலி எல்லா வீடியோ எடிட்டர் தான் இந்த ஆப்பும், எடிட்டிங் ஆப் தான் இதுவும். ஆனால் வாட்டர் மார்க் மட்டும் வராது இந்த ஆப்பில். அவ்வளோதாங்க. யூடியூப் ஸ்டூடியோ, அடுத்தது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் யூடியூப் ஸ்டூடியோ. இந்த ஆப்பு வந்து யூடியூப் ஸ்டூடியோ. ஓகே, இது எடிட்டர்ஸ்கெல்லாம் தெரிஞ்சது தான். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது பண்ண, அடுத்து வந்து இது வந்து எக்ஸ் ரெக்கார்டர். இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதுதான் இது. அடுத்து வந்து இமோஜி ஸ்டிக்கர் மேக்கர், இதெல்லாம் சும்மா கேம்ஸ் மாதிரி அவ்வளோதாங்க. இது ஒன்றுமே இல்லைங்க, அவ்வளோதாங்க. இந்த ஆப் தான் நீங்கள் இப்போதைக்கு நான் வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். அதே மாதிரி அடுத்த வீடியோவில் அடுத்து வந்து நான் எப்போ வீடியோ போடுவேன்னா ஒரு இன்னைக்கு என்னடி நான் இன்னைக்கு எடுக்கிறேன், உங்களுக்கு நாளைக்கு அப்லோட் ஆகிடும் வீடியோ. ஓகே, இன்னைக்கு எடிட் பண்ணி நாளைக்கு அப்லோட் பண்ணிடுறேன். அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து மண்டே வர வாய்ப்பு இருக்குங்க. மண்டே வரும். அதோட நீங்கள் போன வீடியோ டான்ஸ் வீடியோ ஒன்று போட்டுருந்தேன், அதுக்கு நீங்கள் தான் ரொம்ப நல்லாவே சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. 250 வியூஸ் தொட்டிருக்கு. இப்போ தான் 300 இன்னும் கொஞ்சம் நேரம் தொட்டோம். இப்போ வந்து இப்போ இருக்கிறது வந்து 270 நான் பார்க்குறேன். என்னோடய வியூஸ் வந்து 270 இருந்துச்சு. இப்போ வந்து 270 இருந்தனால நல்லா எனக்கு வந்து வியூஸ் வருது. அதுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணம். அதை மாதிரி டான்ஸ் வீடியோ நான் போடுறேங்க. எனக்கும் எப்பயாச்சும் டான்ஸ் ஆடுறதுக்கு டைம் வச்சு நானும் டான்ஸ் வீடியோ போடுறேன், சரியா? அப்புறம் வந்து இன்றைக்கி வீடியோ ஆகலாம் முடிஞ்சிச்சு. ஆனால் மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் நீங்கள் இந்த வீடியோக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த வீடியோ நீங்கள் பொறுத்தளவுக்கு செம்ம காமெடியாக இருக்குங்க இந்த வீடியோ. ஏன்னா இந்த வீடியோ நான் புதுசாக போட்டிருக்கேன். அதோட அடுத்த வீடியோ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுக்க பாருங்கள். என்ன வீடியோன்னு நீங்களே பாருங்கள். மேல்பதிரை மேல்பதிரை மேல்பதிரை.